இந்த வேளையிலும் என்னுடைய இதயத்தில் ஒரு பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். சாத்தான் வந்து எப்போதுமே நம்ம தேவனை குறித்ததான ஒரு தவறான ஒரு பிக்சரை தான் நமக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பான். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் எப்பவுமே வந்து சரியான உண்மைய சத்தியத்தை அவன் பேசுறது இல்லை, காண்பிக்கிறது இல்லை. அவனோட கோல், நாம வந்து தேவனை அறிகிற விதமாய் நம்ம அறிந்துவிடக் கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி தேவனை அறிகிற அறிவுல தான் இருக்கிறதுங்கிறத அவன் அறிந்திருக்கிறான். ஸோ அதனால தேவனை குறித்ததான ஒரு தவறான ஒரு ஒரு பிக்சரை நம்ம கொடுத்துட்டே அவன் கொடுத்துட்டே இருக்கும்போது தான் நாமளும் வாழ்கிற வாழ்க்கையில் அதை அந்த பொய்யை விசுவாசிக்கும் பொழுது நம்ம ஒரு வளர்ச்சி அடையாமல் நம்ம போய்விட முடியும். ஸோ இந்த நாளிலும் நாம் தேவனை அறிகிற அந்த அறிவு, தேவனுடைய இருதயம் என்னிடத்துல நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறது, ரெண்டு பேதுருள்ள இத இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு அழகா சொல்றாரு, ரெண்டு பேதுரு முதல் அதிகாரத்திலே தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனை நம்ம சரியான விதத்துல அறிந்திருக்கணும். மூன்றாவது வசனத்துல ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல மத்தியில் அப்படியா போட்டு இருக்கிறது, எழுதியிருக்கிறது, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும், பூமிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்ல பரிசுத்தாவின மூலமாய் தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். தந்தருளினதும் அன்றி அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறார். எதுக்காக? அதுக்கு முந்தின அதே வசனத்துல முன்னாடி பகுதியில போட்டிருக்குது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அந்த ஜீவனுக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் நானும் நீங்களும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் அந்த ரகசியத்தை தான் பேதுருங்க சொல்றாரு. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, தேவனை நான் சரியா நான் அறிந்திருக்கணும். வேதத்துல தேவனை நான் எப்படி காண்பிக்க, தேவன் தம்மை எப்படி காண்பித்திருக்கிறாரோ அதே போல அதே விதமாய் நான் தேவனை அறிந்திருக்கணும். நமக்கு யாருக்குமே தெரியாது, தேவனை நாம் பார்த்ததில்லை. ஆனா தேவன் தம்மை தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவனுடைய நல்ல அந்த சரியான பிக்சரை அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு காண்பிச்சிருக்கிறார். அவர் தான் அவருடைய ரேடியன்ஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையின் ஒரு வெளிப்பாடாய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அவரை காண்பிச்சிருக்கிறார். தவறான ஒரு பிக்சர், தேவனை குறித்ததான ஒரு தவறான எண்ணம் எனக்கும் நமக்கும் இருக்கும் என்றால், அல்லது சாத்தான் சொல்கிற அந்த பொய்ய தவறான அந்த பிக்சரை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்றால், பிரியமனர்ல அது நான் அதுதான் உணர்ந்தேன், அது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ரட்சிப்பையே நான் இழந்து விட முடியும் அப்படிங்கறதான் பார்த்தேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 25லையும் லூக்கா 19லையும் ஒரு ஊமையை குறித்து சொன்னார். கிட்டத்தட்ட சமமான ஒரு ஒரு ஊமைய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு ஒரு எஜமான் வந்து ஒரு மனுஷன் வந்து ஊழியக்கார தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து ஆஸ்திரேலிய ஒரு வசமாய் ஒப்புவித்து 25 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து பிரயாணப்பட்டு போனான்.
ஐந்து தவளந்தை வாங்கினவன் போய் அவைகளை வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தவளந்தை சம்பாதித்தான். ரெண்டு தவளந்து வாங்கினவன் அதே மாதிரி இன்னும் ரெண்டு வேறு ரெண்டு தவளந்தை சம்பாதித்தான். ஆனால் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு தவளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். மூணு பேர் அந்த தாளந்த அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்த அவங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கறத குறித்து அந்த போட்டிருக்குது. அந்த அவங்க ஏன் மூன்று பேரும், அதுல ரெண்டு பேர் வந்து அவங்க அப்படியே டபுள் ஆக்கினாங்க, ஆனா இன்னொருத்தர் வந்து தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட அந்த தாளந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக அதை உபயோகப்படுத்தினாங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். நிலத்தை தோண்டி நிலம் பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவன் கொடுத்த அந்த ஒரு வரத்தை ஒரு ஒரு கிஃப்டை நான் அதுக்காக நான் யூஸ் பண்ணி எனக்கென்று யூஸ் பண்ணி என்னுடைய ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணி அதுதான் வந்து புதை நிலத்தை தோண்டி உள்ள வைக்கிற ஒரு காரியம். ஓகே, இப்போ நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, அந்த மூணு பேரும் ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க, ஆனா அந்த மூணாவது நபர் ஏன் அப்படி பண்ணினார்? அந்த ரெண்டு பேரை பார்க்கிலும் இந்த மூன்றாவது நபர் என்ன வித்தியாசம்? எல்லாமே ஒரே எஜமான்கிட்டதான் கீழே வேலை செய்யறவர்களா இருந்தாங்க, ஆனா இந்த ஒரு மனுஷன் அவங்க ரெண்டு பேரும் செய்யாத ஒரு காரியத்தை இவர் செய்ய ஆரம்பித்தார். ஏன், எதனால? நமக்கு தெரியும், ஒரே காரணம் தான். ஏன் பூமியில அவர் புதைத்து வைத்தார் அப்படின்னா, அவன் அந்த இந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனை குறித்து வைத்திருந்த ஒரு தவறான எண்ணம். அததான் அந்த 24வது வசனத்துல வாசிக்கிறோம், அதே அதிகாரத்துல. ஒரு தவளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே பாருங்க அவரை குறிச்சு அந்த என்ன ஒரு பிக்சர், அவனுடைய இருதயத்தில் இருந்த எண்ணம், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். அவனுடைய பிக்சர் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர், அவனுடைய எஜமானனை குறித்து அவனுக்கு இருந்த அந்த எண்ணம் ஒரு தவறான, ஏதோ ஒரு காரியம் வந்து அவன் மனசுல யாரோ ஒண்ணு சொல்லி ஏதோ ஒண்ணு அதாவது தவறான ஒரு எண்ணத்தை அவனுடைய இருதயத்துல அப்படியே பதித்து வைத்திருந்தான். இந்த மனுஷன் ரொம்ப ஹார்ட். நம்ம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நான் சாத்தா வந்து தேவன் ஏவாள்கிட்ட சொன்ன அதே பொய் தான், ஆதி பெற்றோர் இடத்துல சொன்ன அதே பொய்ய, ஆண்டவர் உங்களை நேசிக்கல, ஆண்டவர் ரொம்ப ஹார்டு, அவரு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவருடைய அவருக்கு ஈக்குவலா நீங்க மாறிடுவீங்க, இல்லாத ஒரு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமா இருக்கணும் அத சொல்லி எப்படியாயிலும் தேவனை குறித்ததான ஒரு தவறான ஒரு பிக்சரை காண்பித்து, அதாவது அவனுடைய டார்கெட் என்ன, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான ஒன்றையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தப்பட்டிருக்கிற நோக்கம் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய ஆவியானவர் வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறார். எப்படி? அவரை சரியா அறிகிற அந்த அறிவினால. ஆனா இந்த மனுஷனோ தவறான ஒரு எண்ணம் கொண்டிருந்தான். அண்டவர் அவனை பார்த்து அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நீ என்ன கொண்டிருந்த தேவனை குறித்து ஒரு தவறான வேதத்துல இல்லாத மாறுபட்ட ஒரு ஒரு எண்ணத்தை நான் கொண்டு ஒரு பிக்சரை நான் வைத்திருந்தேன் அப்படின்னா பொல்லாத, அது பொல்லாத ஒரு இருதயம், பொல்லாத மனுஷனை சோம்பலான. ஏன்னா அறிந்து கொள்வதற்கு ஒரு சிரத்தையும் எடுக்கல, அதை டபுள் ஆக்குறதுக்கு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அதை தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு காரியத்தையும் செய்யல, சோம்பலானவன். வேதத்துல தேவனுடைய பத்தி நம்ம அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறார், நான் அதை எடுத்து நான் வாசிக்காம தேவனுடைய இருதயம் எப்பேற்பட்டது எங்களை அறிந்து கொள்ளாம இருக்கிறதுனாலதான் அப்படி இருந்தேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பார்த்து அதான் சோம்பலும் பொல்லாதவும் சோம்பலுமான ஊழியக்காரனே அப்படின்ட்டுதான் என்ன பார்த்து சொல்லுவார்.
வேதத்தை வாசிக்கிறதுக்கு அதை தியானிப்பதற்கு தேவனை அறிந்து கொள்ளணுமேங்கிற ஒரு வாஞ்சை ஆவல் இல்லாத பட்சத்துல தேவனை குறித்துதான என்னுடைய கணிப்பு என்னுடைய எண்ணம் மை கான்செப்ட் ஆஃப் காட் டோசர் அந்த ஃப்ரேம் ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவார் கான்செப்ட் ஆஃப் காட் தேவனை குறித்துதான என்னுடைய எண்ணம் அது ஒரு தவறான ஒரு எண்ணமா இருந்தது அப்படின்னா கடைசியில் அந்த மனுஷனுக்கு நடந்ததை நம்ம பார்க்கிறோம் அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் லூக்கா 19 இதே காரியத்தை தான் பார்க்கிறோம் அங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு ராத்தல் கொடுக்கப்பட்டது அங்கேயும் அந்த ஒரு மனுஷன் தேவனை குறித்ததான தவறான தன்னுடைய எஜமானை குறித்து தவறான எண்ணம் யோ கடினமுள்ள ஆண்டவர் ஆண்டவர் வந்து ரொம்ப ஐயோ அவருடைய கற்பனைகள்லாம் ரொம்ப பாரமானது ரொம்ப கஷ்டம் அவர் கீழ்ப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு என்ன பிடிக்குமோ அதைதான் அதுலதான் அவர் கை வைப்பார் தவறான எண்ணத்தை சாத்தா அப்படிதான் கொடுத்துட்டே இருக்கு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் அந்த தவறான எண்ணத்தை கொடுக்குறான் ரெண்டு பேருமே தேவன் அவங்களுக்கு கொடுத்ததை இழந்தாங்க இவன் அந்த தாளந்த இழந்தான் லூக்கா 19 அந்த மனுஷன் வந்து அந்த ஒரு ராத்துல இழந்து போனான் ஆனா அதுக்கப்புறம் மத்தேயு 25 ஆண்டவர் இன்னும் அதுதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது எவ்வளவு சீரியஸான காரியம் தேவனை குறித்து தவறான ஒரு எண்ணம் இருந்தது என்றால் சரியான பிக்சர் எனக்கு இல்லை அப்படின்னா ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவன் இடத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக்கொள்ளப்படாச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் ரட்சிப்பே இழந்துடும் இழந்துட முடியும் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற அந்த இடத்துல அவனை போடுங்க புறம்பான இருள் அவுட் டார்க்னஸ் பிக்சர் ஆஃப் அங்க போடுங்க அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் தேவனை அறிகிற அறிவு அதனாலதான் சாத்தா வந்து நம்மளை எப்படியாயிலும் வந்து ஒரு சரியான பிக்சரை நமக்கு கொடுத்துடக்கூடாது ஏதாவது ஒண்ணு போய் தேவன் இப்பேற்பட்டவர் கடினமானவர் நீ அவருடைய வாழ்க்கை எல்லாம் உன்னுடைய இருதயத்தை முழுக்க நீ அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீ புதைச்சிச்சுக்கோ எல்லாத்தையும் நீ அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் உனக்கு நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உனக்கு கொஞ்சம் நீ வச்சுக்கோ எல்லாத்தையும் நீ அர்ப்பணிச்சிடாத ஆரம்பத்துல இருந்து சாத்தானுடைய பொய் இவன் புது ஏற்பாட்டுல ஆதி திருச்சபையில அவன் சொன்ன ஒரு பொய் ஆதி திருச்சபையில விசுவாசிகள் மத்தியில அவன் சொன்ன ஒரு பொய் அவனுடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா நம்முடைய இருதயம் முழு இருதயமா முழு இருதயத்தோடு கூட நம் தேவனை சேவிச்சிடக்கூடாது முழு இருதயத்தோடு கூட அவரை நேசிச்சிடக்கூடாது அங்க ஒரு டிவிஷன் ஒரு 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 பிளவு இருக்கணும் ரெண்டு இருதயம் ரெண்டு மனம் இருமனம் கொண்டவனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட டார்கெட் அவன் அத நம்ம வந்து முழு இருதயம் இல்லாதவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவனை குறித்து ஒரு பொய்யான ஒரு ஒரு படத்தை காண்பித்து நம்முடைய இருதயம் பிளவுபட்ட இருதயமாய் அவனுக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு கொஞ்சம் இப்படி ஒரு பிளவுபட்ட இருதயமாய் இருக்கணும் அவன் வந்து நம்மிடத்துல வந்து சாத்தா என்னைக்காவது ஒரு நாளாவது வந்து இனி உன்னோட இதை எனக்கு கூட அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டான் அவன் நம்ம இடத்துல சொல்ற பொய் என்னன்னா நீ உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோ அவன் தனக்குன்னு கேட்க மாட்டான் நீ எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்காத எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்ல மாட்டான் நீ எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்காத எனக்கு நீ உனக்குன்னு நீ கொஞ்சோண்டு வச்சுக்கோ அதுதான் அவனுடைய தந்திரம் அவனுடைய பொய் அதுதான் கொஞ்சம் உனக்குன்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் கொடுத்துடாத அது போதும் கொஞ்சோண்டு எனக்கு இருந்தது அப்படின்னா அது போதும் அந்த கொஞ்சத்தை அவனுக்கு தெரியும் கொஞ்சோண்டு நான் எனக்கென்று இருதயத்தை நான் வைத்திருந்தேன் அந்த கொஞ்சத்தை அப்படியே முழுசா அவன் நிரப்பி 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 என்ன முழு இருதயத்தையும் தேவனிடத்துல இருந்து பிரிச்சிடும் கொஞ்சம் இடம் அவனுக்கு கொடுத்த போதும்
இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு இடம் கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல. அதே மாதிரிதான் கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா போதும், அது முழுக்க அதை அப்படியே அவனே ஆக்குப்பை பண்ணிடுவான். அதுதான் அதுல இருக்கிற டேஞ்சர். அவனுடைய ஸ்வபாவத்தால் என்னை நிரப்பி கடைசியில மரணம், ஆவிக்குரிய ஒரு மரணம், தேவனை விட்டு நித்தியமாய் பிரிந்து போயிற ஒரு காரியம். ஆதி திருச்சபையில எருசலேம்ல இருந்து ஆதி திருச்சபையில முதல் சபையில இந்த ஒரு காரியம் தான் நடந்தது. அப்போஸ்தல நடபடியை நடைபடிகள் 4:5 ஒரு காரியத்தை, ரெண்டு நபர்களை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 4:5 திருப்பி கொள்வோம். ரெண்டு தரமான ஒரு விசுவாசிகள் இன்னைக்கு திருச்சபையிலையும் அது மாதிரி ஒரு 2 kinds of believers, ரெண்டு விதமான விசுவாச கூட்டம் சபையில இன்னைக்கும் இருக்குது. 4:36 இங்க வாசிக்கிறோம். ஜோசப் யோசே எனப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், அனைவரு ஆறுதல் படுத்துகிற ஒரு மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெயர் பெற்றவனாகிய யோசேப்பு. யோசே இந்த பர்னபாவுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயம் அப்படின்னா இட்ஸ் அன் அன்டிவைடட் ஹார்ட், இருமனம் அல்ல. அந்த இருதயத்துல ஒரு பிளவும் கிடையாது. முழுக்க 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 தேவனுக்கு தனக்கென்று எதையும் தனக்கென்று கொஞ்சம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்காத ஒரு இருதயம் தான் அந்த பர்னபாவுடைய இருதயம். தன்னுடைய இருதயத்தை முழுமையா அவன் தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டான். அதனாலதான் அவன் நிச்சயமா அப்பேற்பட்ட இருதயம் கொண்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னா, நிச்சயமா பரிசுத்தாவினால நிரம்பின ஒரு சகோதரனா தான் இருப்பார். நம்ம அதான் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 11:11 24:24 ஆவியானவர் அவனை குறித்து எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். பர்னபாவை குறித்து 22 வாசிக்கிறோம். பர்னபாவை அனுப்பினார்கள். 24 வாசிக்கிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். விசுவாசம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பின ஒரு மனுஷனாய் இருந்தான். ஒரு ஆறுதலின் மகன் வேற எவ்விதமா இருக்க முடியும்? ஏன்னா அவன் தன்னுடைய இருதயத்தை முழுமையாய் தேவனுக்கு கொடுத்ததுனாலதான் பரிசுத்த ஆவியினர் அவனை குறித்து அட்டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இவன் வந்து முழுமையாய் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு மகன் அப்படிங்கிறதுனாலதான் அவனுக்கு ஒரு நாள் பரிசுத்தாவியான ஒரு நிரப்பி அவனை சீல் பண்ணி வச்சிருந்தார். எப்படி அவன் முழுமையா இருந்தான்? அவனுடைய ஹோல் ஹார்டட்னஸ். 37 அப்போஸ்தல நடபடிகள் 4:37 நான் வாசிக்கிறோம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைத்தான். ஆங்கில தமிழ்ல இப்படி போட்டுருக்குது. ஆங்கிலத்துல ஒரு ஒரு பதம் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன பதம்? ஹி சோல்ட் அ ட்ராக்ட் ஆஃப் லேண்ட். ட்ராக்ட் ஆஃப் லேண்ட் அப்படின்னா நான் ரொம்ப நாள் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ட்ராக்ட் அப்படின்னா சரி, ட்ராக்ட் ஆஃப் லேண்ட் ஏதோ ஒரு சின்ன ஏரியா, அதை வந்து அவன் வித்து தனக்கு உண்டான ஏதோ ஒரு ஒரு கிரவுண்டோ ரெண்டு நாலு கிரவுண்டோ நிலத்தை அவன் வித்து அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு போய் விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு நினைச்சேன். ஆனா ஒரு டிராக்ட் அப்படின்னா, ஒரு டிராக்ட் ஆஃப் லேண்ட்னா எவ்வளவு ஏரியா அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டிராக்ட் ஆஃப் லேண்ட் வந்து கிட்டத்தட்ட 600 acres லேண்ட். 600 acres ஒரு டிராக்ட் ஆஃப் லேண்ட் அப்படின்னா 600 acres. அந்த 600 acres நிலத்தை எவ்வளவு பணம் வந்துருக்கும்? அவ்வளோத்தையும் அந்த 600க்கும் மேலான ஒரு ஏரியா தான் அது. அதை அப்படியே கொண்டு வந்து
தன்னுடைய தன்னுடைய சீஷர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்துல அப்படியே முழுமை கொண்டு வந்து வைத்தான். அவனுடைய இதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், நான் முழு இதயம் கொண்டவனா நான் வாழணும், இதுல இருந்து நான் 5 பைசா கூட நான் எடுக்க மாட்டேன், அப்படியே முழுமைய எனக்கென்று நான் இதுல எதையும் வைத்துக் கொள்ள மாட்டேன், நான் அதை அப்படியே நான் கொடுத்துருவேன். எப்படி தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முழுமையாய் கொடுத்தானோ அதே போல இந்த டிராக்ட் ஆஃப் லேண்ட் 600 ஏக்கருக்கு மேலான இந்த லேண்டையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்துல அவன் வைத்து விட்டான். பிரியமானவர்களே, தேவன் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேங்கிறத தேவன் பார்க்கறது இல்லை. 600 ஏக்கரை விற்றதுனால தேவன் அதை சந்தோஷமா ஆயிட்டு இருப்பாரா? இல்ல, தேவனோட இருதயத்தை தான் பார்க்கிறார், முழு இருதயமா. இட்ஸ் நாட் அ யூனோ பிக் அமௌண்ட், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, ஆனா என்னோட இருதயம் முழுமையும் இருதயத்துல தனக்கென்று வைத்துக் கொள்ளாத ஒரு இருதயம், பிளவுபடாத ஒரு இருதயம், அதுதான் அவனை வந்து அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், ஒரு சகோதரனாய் அவன் திருச்சபையில அவன் இருந்தான். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, 2 நாளாகமத்துல 11:9 அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. யார் எதுக்காக? யார் என்ன உத்தமமா டு ஸ்ட்ராங்லி சப்போர்ட் தோஸ் ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி கிவன் டு ஹிம். அவருடைய இருதயம் பிளவு இல்லாத ஒரு இருதயம், முழுமையாய் தனக்கென்று ஒன்றை வைத்துக் கொள்ளாத ஒரு இருதயம் கொண்டவர்கள் யார் இந்த பூமியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தேவனுடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்தியா முழுக்க உலாவிக் கொண்டிருக்கிறது, யூரோப் முழுக்க உலாவிக் கொண்டு, இந்த உலகம் எங்கு உலாவிக் கொண்டு, எதுக்கு தேவன் பார்க்கணும்? அப்படி யாராவது இருந்தா அவங்களை எப்படியாவது ஸ்ட்ராங்கா நான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களை தூக்கி விடணும், அவங்களை ஆறுதலின் மகனா நான் ஆக்கணும், அவங்களை ஆவினால நான் நிரப்பணும், அவங்களுடைய இருதயத்துல விசுவாசம் உள்ளவர்களா அவங்க இருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரே நோக்கத்துக்காக ஆண்டவர் அவர் பார்க்கிறார். பரணபா அப்படிதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த பிளவில்லாத ஒரு இருதயம், அந்த பிளவில்லாத, தனக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ளாத, தனக்கென்று ஒன்றையும் தேடாத, பிளவில்லாத, முழுமையாய் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு நபரைத்தான் அப்பேற்பட்டவங்களுக்குதான் ஆண்டவர் வந்து திருச்சபையிலும் உபயோகப்படுத்து அவங்களுக்கு தான் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குறாரு ஆண்டவர். அர்ணபா அப்படிதான் தேவன் அப்படியே ஆசீர்வதித்தார், சபையை கட்டும்படிக்கு, அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கும்படிக்கு, அநேகரை என்கரேஜ் பண்ணும்படிக்கு தேவன் அவனுக்கு கொடுத்த. ஏன்னா அவனுடைய இருதயம் பிளவுபடாத ஒரு இருதயம். அவன் பிரியமான தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இன்னைக்கும் சபைக்கு தலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அப்பேற்பட்ட இருதயம் நம்மளை நம்மிடத்துல பார்ப்பார் என்றால் தேவன் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுவார் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு. எதையுமே அவன் தனக்கென்று வைத்துக் கொள்ள, அது பணமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், அப்பேற்பட்ட ஒரு இருதயம் அவனுடைய இருதயத்துல. நிச்சயமா அப்பேற்பட்ட இருதயத்துல ஒரு பொறாமையோ, என்னை காட்டிலும் இவங்க நல்ல வசதியா இருக்கிறாங்க, அல்லது என்னை காட்டிலும் இவங்க நல்ல தாழ்ந்து வைத்திருக்கிறாங்க, என்னை காட்டிலும் இவங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணப்படுறாங்க, பொறாமை, போட்டி பொறாமை ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா முழு இருதயம் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் யார சபைக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? ஊழியத்துக்கு, பவுல ஊழியத்துக்கு என்று இது பண்ண முடிக்கு அந்த மனுஷனை கொண்டுதான், பர்ணபாவை கொண்டுதான், முழு இருதயம் கொண்ட அந்த மனுஷனை கொண்டுதான் பர்ணபா வந்து அப்படியே லைம் லைட்டுக்கு வர்றார், வெளிச்சத்துக்குள்ள வர்றார். ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் அவனுக்கென்று வைத்திருந்த திட்டம். அதனாலதான் அப்போ சிலர் 15 அதிகாரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்போ சிலர் எல்லாம் அவரை பர்ணபாஸ்னு சொல்லல, பிலவட் பர்ணபாஸ் அப்படின்றாங்க. ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு எவ்வளவு பிரியமான ஒரு 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 மனுஷனாய் நாம் இருக்க முடியும், ஒரு ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய் சபையில நாம் இருக்க முடியும், ஒரே காரணம் முழு இருதயம் கொண்டவர்களாய். அவங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு அப்போஸ்தலர் 15:25, தங்கள் ஜீவனையும் தனக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ள, ஜீவனை கூட உயிர் போற மாதிரி இருந்தா கூட அந்த இதை நான் வாசிக்கலாமே. 15:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களும்
எங்களுக்கு பிரியமானவர்களுமா இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்கள். அவர் பர்னபா எப்பேற்பட்ட பிரியமுள்ளவர்களா, அவர் பிலவர்ட் பிரதர், பிலவர்ட் பிரதர் பர்னபாஸ். தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை முழு இதயம் கொண்ட ஒரு மனுஷன் மேல வைக்கிறார். அந்த வசனத்துக்கு பின்பு அப்போஸ்தலர் 4 பர்னபாவை பத்தி சொல்லி முடிச்ச உடனே அடுத்த அதிகாரத்துல ஆவியானவர் இன்னொருத்தங்களை பத்தி சொல்றார். 4 எல்லாம் மனுஷர்களால் பிரிக்கப்பட்டவர்கள் தான், பிரிக்கப்பட்டதுதான். ஆரம்பத்துல அந்த மாதிரி எல்லாம் அதிகார பிரிவுகள்லாம் கிடையாது, நமக்கு தெரியும். ஒரே இதுவா எழுதிட்டு வர்றாரு. அதையானவர் நேர்த்தி எழுதுறாரு. முதல்ல ஒரு மனுஷனை குறிச்சு எழுதுறாரு, அடுத்தது இன்னொருத்தவங்களை பத்தி எழுதுறாரு. சபையில பேர்பட்டாங்க, ஆதி திருச்சபையில, ஆதி திருச்சபையில இருந்த சபையில இருக்கிற இன்னொரு கூட்ட ஜனம். இதெல்லாம் 2 ஜனம் சபையில. நம்ம எங்க ஒரு ஐக்கியப்பட்டிருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு ஜனங்கள் இருப்பாங்க. நம்ம நானும் நாமும் எங்க இருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும். முழு இதயம் கொண்ட பர்னபா நமக்கு ஒரு மாதிரி. அடுத்து இங்க பார்க்கிறோம், முழு இதயம் இல்லாத ஒரு கப்பல், ஒரு கணவன் மனைவி. இதெல்லாம் ஏதோ சாதாரணமா எழுதி வைக்கல ஆவியானவர், நேர்த்தே அழகா எழுதி வச்சிருக்கிறார். இங்க ஒரு மனுஷன், அவனும் அவனுடைய அனனியா செப்பராள், கணவன் மனைவி, அவனுடைய இருதயம் பிளவுபட்ட ஒரு இருதயம். இந்த பிளவுபட்ட ஒரு இருதயம் இருந்தது அப்படின்னா, அவங்க மனுஷங்க முன்னாடிதான் வாழ்வாங்க, தேவனுக்கு முன்னாடி வாழ மாட்டாங்க. They will live before men. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மனுஷங்களுடைய அப்ரூவல், மனுஷங்க நம்மளை அப்ரூவ் பண்ணணும். தேவன் அப்ரூவ் பண்றதெல்லாம் அடுத்த மேட்டர். அவங்களுக்கு முழு இருதயம் கொண்ட பிளவுபடாத இருதயம் தேவனுக்கு முன்பதாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா பிளவுபட்ட ஒரு இருதயம் மனுஷருடைய ஒப்பீனியன் தான் அவங்களுக்கு மேலானதா இருக்குமே ஒழிய, தேவனுடைய இருதயம், தேவனுடைய அப்ரூவல், அதை பத்திலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த பிளவுபட்ட இருதயத்தில் உள்ள ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தங்களை தாங்களாகவே நாங்க முழு இருதயம் கொண்டவர்கள் போல தங்களை காட்டிக் கொள்வார்கள் வெளியரங்கமாய். அவங்க நினைச்சுக்குவாங்க, நம்மளை அப்படி காண்பித்து மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓகே இவங்களும் முழு இதயம் கொண்டவர்கள் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி நம்மளை அட்டஸ்ட் பண்ணுவாங்க. பர்னபா அப்படிலாம் இல்லை. பர்னபாவை அட்டஸ்ட் பண்ணது வந்து பரிசுத்தாவியானவர் அட்டஸ்ட் பண்ணார், அவரு முத்திரை குத்தினார். ஆனா இவங்க மனுஷருடைய முத்திரையை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க அதிகாரத்துல இருக்கிற சபையில அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன குறிச்சு என்ன நினைக்கிறாங்க, என்ன குறிச்சு என்ன நினைப்பாங்க, மனுஷங்கள் என்ன நினைக்கிறான்ட்டு அவர் கவலைப்படவே இல்லை. பர்னபா தேவனுக்கு முன்பதாக வாழ்ந்தார், முழு இருதயம் கொண்டவர்களாக வாழ்ந்தார். அதனால அவருடைய மரணம் ஆண்டவருக்கென்று சரித்திரம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய் மறித்தார் பர்னபா. சலாமீஸ் என்கிற ஒரு பட்டணத்துல சரித்திரம் அப்படிதான் சொல்றது. அவர் வந்து யூதர்கள் அவரை யூதருடைய கையினால் அவர் கொல்லப்பட்டார், ஆண்டவருக்கென்று ரத்த சாட்சியாக மறித்தார். அண்ணனியா சப்பிரா, அவங்க ரெண்டு பேரும் யார் சபையில சேர்த்தா? ஆதி திருச்சபையில ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தான் அவங்களையும் சபையில கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் சபையில சேர்த்து கொண்டு இருந்தார். ஆனா அவங்களுடைய இருதயம் பிளவுபட்டு இருந்தது, முழு இருதயமாக இல்ல சபையில அவங்க சேர்த்த பொழுது. சுத்தி பாக்குறாங்க நடக்கிறத, ஐயப்பா ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் அவங்க ஒன்னொன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நிலத்தை விற்கிறாரு, ஒரு நாள் ஒரு ஆள் 600 கொண்டு வந்து கொடுக்குறாரு, இன்னொரு ஆள் வீடை வித்து கொடுக்குறாங்க, பொருளை வித்து கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுத்து எல்லா பணத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் பாதத்துல வைக்கிறாங்க. எல்லாம் ஒரு கனமுள்ள காரியமா இருக்குது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இவங்களுக்கும் இருதயத்துல மனுஷர்களுக்கு இருதயம் பிளவுபட்டதுனால இதுல ஒரு கணம் இருக்குது,
இந்த பிளவுபட்ட இருதயம் அந்த பெயர்பட்ட கணத்தை தான் நாடி தேடும். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு எப்படியாயிருந்தாலும் மற்றவனுடைய கணத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். பிளவுபட்ட இருதயம் எப்பொழுதும் அதை ஒண்டிதான் தேடிக்கொண்டே இருக்கும் சகோதர சகோதரிகளே. மனுஷருடைய கணத்தை, தேவனுடைய அப்ரூவல் இல்ல, மனுஷருடைய கணத்தை மாத்திரமே தேடிக்கொண்டிருக்கும். இவங்க எவ்வளவு நிலம் இவங்களுக்கு இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஐந்தாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், இவங்களுக்கும் நிறைய இருந்திருக்கும். இங்கிலீஷ்ல என்ஏஎஸ்பி பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, முதல் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்துல they sold a piece of land அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்துல ஆக்ஸ் 5:1 they sold a piece of property. தமிழ்ல தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் அப்படின்னு இருக்குது. இங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு பீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அவங்க நினைச்சிருப்பாங்க, ஓகே நம்ம வந்து நாமளும் சபைக்கு கொடுப்போம், நாமளும் வந்து ஒரு ஒரு பீஸை வித்து அதுல எவ்வளவு வருதோ அதை அப்படியே நம்ம கொடுத்துடலாம்னு நினைச்சிருப்போம். நான் அப்படிதான் யோசனை பண்ணி பார்த்து திங்க் பண்ணி பார்த்தா என்ன என்ன எப்படி நடந்திருக்கும், இதை எப்படி அவங்க என்ன அவங்க தாட் ப்ராசஸ் இருந்தது. ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஓகே இந்த லேண்டை நம்ம வித்துருவோம், இப்போ எவ்வளவு மார்க்கெட்ல போகுது அப்படின்னு விசாரிச்சிருப்பாங்க அண்ணனியாலும் சொல்றாலும். ஓகே உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த லேண்ட் போகுது, அந்த பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு சின்ன இடம் தான், அவங்க நிறைய இடம் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு சின்ன பீஸ் 2 லட்சத்துக்கு போகுது. ஓகே ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிப்போம், 2 லட்சத்துக்கு நம்ம வித்து அந்த 2 லட்சத்தை அப்படியே கொண்டு போய் அப்போ சில பாதத்துல வைத்திருக்கலாம். ஓகேயா? ஓகே ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே யாராவது பார்ப்போம் மார்க்கெட் ரேட் எவ்வளவு, யாராவது தேவன் ஒரு நல்ல ஒரு மனுஷனை அனுப்பிச்சாருன்னா நம்ம அதை வித்துருவோம். தேடுறாங்க, ஒரு ஆள் வராரு, எனக்கு அந்த லேண்டு நான் எடுத்துக்கிறேன், நான் 4 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்றாரு அந்த ஆள். அப்படியா, 4 லட்சத்துக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது, 4 லட்சம் தராங்க, நம்ம 2 லட்சத்துக்கு தான் போவோம் நினைச்சேன், இப்ப 4 லட்சம் வந்துருச்சு, நம்ம அப்போஸ்தலர் பாதத்துல 2 லட்சம் வைக்கலாம்னு தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், இப்ப அடிஷனலா 2 லட்சம் வருது, இதை என்ன பண்றது, எல்லாத்தையும் கொடுத்துடலாமா? ஏங்க ஏங்க எல்லாத்தையும் கொடுக்குறோம், நம்ம 2 லட்சம் கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணிருந்தோம், இந்த 2 லட்சத்தை நம்ம வச்சுக்குவோம், நமக்கும் தேவை இருக்கும்ல, நமக்கு எதிர்காலத்துக்கு வேணும்ல, இந்த 2 லட்சத்தை வச்சுக்குவோமே, சரி வச்சுக்குவோம். ஆனா கேட்டா என்ன சொல்றது, யாராவது கேட்டாங்கன்னா எவ்வளவு வித்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இவ்வளவுதான் வந்ததுன்னு நம்ம சொல்லிவிடுவோம். பிளவுபட்ட இருதயம், அவங்க தங்களையே வஞ்சித்துக் கொள்றாங்க, பரிசுத்த ஆவியானவரை அவங்க டெஸ்ட் பண்றாங்க. யாராவது கேட்டாங்க அப்படின்னா 2 லட்சம் தான் போச்சு, உங்களுக்கு தெரியல, நம்ம எங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் பிளவுபட்டு இருக்கிறது, அந்த பிளவுபட்ட இருதயத்தினுடைய வெளிப்பாடுதான் இது அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொள்ளல. பொய் சொல்லிடலாம், பொய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. யாராவது எவ்வளவு டிரான்சாக்ஷன் தான் இதை கிளியரா சொல்லிடுவோம். அந்த கணத்தையும் அவங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும் நினைச்சாங்க அப்படின்னா, சத்தியத்தை ஒரு ஒரு சத்தியத்தை ஏற கட்டிட்டு தான் அவங்க அந்த கணத்தை பெற்றுக்கொள்றாங்க. அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ட்ரூத் தே வாண்டட் டு கெட் த ஹானர். எப்படி ஆயிலும் அவங்க தெரியல, நம்ம ஜீவனை பணைய வச்சுட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பணைய வைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஏன்னா மனுஷருடைய கணத்தை நம்ம தேடுறது நம்மளை எப்பவுமே எங்க வழி நடத்திட்டு போவோம் அப்படின்னா, ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கைக்கு, இல்லாததை இருக்கிறது போல காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு போவோம். மனுஷருடைய கணத்தை நான் தேடினேன், என்னுடைய இருதயம் பிளவுபட்டு இருந்தது அப்படின்னா, நான் இல்லாததை இருக்கிறது போல காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போவோம். அப்படின்னா மாய்மாலம் இருந்துரும், பொய் எல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கும், கை கூடிக்கும். ஆவிக்குரியவர்களாக இல்லாத பொழுது நம்மளை ஆவிக்குரியவர்களாக காண்பித்துக் கொள்கிற ஒரு சுபாவம், இதெல்லாம் அறிகுறி வந்து
என்னுடைய இருதயம் முழு இருதயம் இல்ல, பிளவுபட்ட ஒரு இருதயம். பிளவுபட்ட இருதயம் தான் மனுஷருடைய கணத்தை மகிமையும் தேடிட்டு இருக்குது. கொஞ்சம் சாத்தான் எப்படி வஞ்சித்தான், எல்லாத்தையும் எடுத்துடாத, எல்லாத்தையும் கொடுத்துடாத, நீ கொஞ்சத்தை உனக்கு வச்சுக்கோ. அவனுடைய பொய், த லை, சாத்தான் அப்படியே நீ கொஞ்சம் உனக்கென்று நீ வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா வெளியில உனக்கு பேர் கிடைக்கும், நீ முழு இருதயம் கொண்ட சகோதரன், நீ முழு இருதயம் கொண்ட குடும்பம் அப்படிங்கிற ஒரு பேர் உனக்கு கிடைச்சிடும். அண்ணனியாலும் சப்பரவாளும் அததான் செய்தாங்க. ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அப்படின்னா அதை யாருக்கு கொடுத்தான், சாத்தானுக்கு கொடுக்குறான். அவனுக்கென்று வைத்து கொண்டத சாத்தானுக்கு தான் அவன் கொடுக்குறான். ஒரு பங்கை கொண்டு வந்து அதுல ஒரு மீதி பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவன் வைத்தான். கொஞ்சம் பணம் ஆசை, லிட்டில் லவ் ஆஃப் மணி, கொஞ்சோண்டு எதிர்காலத்தை குறித்து தானே ஒரு கவலை. இப்பேற்பட்ட இடத்துக்கு அவங்களை கொண்டு போயிடுச்சு இல்ல, அந்த சமயத்தை பொய்க்கு பிதாவான சாத்தான் அப்படியே அவங்களுடைய இருதயத்தை அங்க வாசிக்கிறோம், கொஞ்சோண்டு தனக்குன்னு வைத்துக் கொண்டாங்க, கொஞ்சம் தான். நாங்க வாசிக்கிறோம், பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. சாத்தான் எப்படி நிரப்பிட்டான் அவனுடைய இருதயத்தை, பர்ணபாவ பார்க்கிறோம், அவனுடைய இருதயம் பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தது, அவனுடைய இருதயம் விசுவாசத்தினால நிரம்பி இருந்தது, உயிரையும் பணைய வைக்கக்கூடிய தைரியம் இத்தனால அவனுடைய இருதயம் நிரம்பி இருந்தது. ஆனா ஏன்னா அவன் தனக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ளல, தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இருதயத்தை முழையும் பிளவுபடாத அந்த இருதயம் பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தது. ஆனா பிளவுபட்ட ஒரு இருதயமோ, தனக்கென்று கொஞ்சத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்த இந்த இருதயமோ எப்படி கொஞ்சோண்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்தாங்க. சாத்தான் அந்த இருதயத்தை முழுமையா நிரப்பிட்டான், கொஞ்சம் வந்து முழுமையா நிரப்பிட்டான், கொஞ்சம் புளித்தமாவு எல்லாவற்றையும் புளித்ததாவு, அப்படியே ஹார்ட் ஃபுல் ஆஃப் லை. பரிசுத்த ஆவியான தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்படிக்கு பொய் சொல்லும்படிக்கு உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் அப்படி இருதயத்துக்கு இருதயத்தை நிரப்பிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்னதான் வருகிறது, மரணம் தான் வருகிறது. பேதுரு கேட்கிறார் அனனியாவை பார்த்து, எவ்வளவுக்குப்பா வித்த? ஓகே 400,000 வித்தோம், ஆண்டவர் இடத்துல வந்து ஃபுல்லா இவ்வளவுதான் வித்தியா, அப்புறம் வெளியில வருது அது எல்லாம் உன்னோட தானே, விற்கிறதுக்கு முன்னமே அது உன்னுடையதா இருக்கவில்லையா, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா, இப்ப அந்த 400,000 உன்னுடைய பணம் தான்பா, அது எல்லாம் உன்னுடைய தானே, உனக்கு தேவை இருக்குதா பிரதர், நான் 200,000 நான் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிதான் நான் 400,000 வந்தது, 400,000 வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து எங்களுக்கு தேவை இருக்குது பிரதர், அந்த 200,000 நாங்க வச்சுக்கிறோம் பிரதர், 200,000 தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம், ஆண்டவர் 400,000 கொடுத்தாரு, இந்த ரெண்ட பிரதர் மீதி நான் ரெண்டு நாங்க எடுத்துக்கிட்டோம், ரெண்ட நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். மேட்ரு ஒண்ணுமே நடந்திருக்காது, கொஞ்சம் தனக்கென்று ஒரு பொய்யை சொல்லி தனக்கென்று வைத்துக் கொடுக்குற அந்த இதை, கொஞ்சம் பிளவுபட்ட அந்த இதயத்தை முழுமையா நிரப்பி சாத்தான் வந்து எப்படியா அவங்கள அழித்து விட்டான் அன்னைக்கு. அடுத்த நமக்கு தெரியும் மனைவியும் வந்து அதே போல மறித்து போனான், ரெண்டு பேரும் அவருடைய இருதயம் முழுக்க பொய்னால் நிரம்பி இருந்தது. நான் நினைச்சு பார்த்தேன், தேவன் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சபையில சேர்த்து இவங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு பிளான் வைத்திருப்பார், ஒரு ஊழியத்தை வைத்திருப்பார், மிஸ் பண்ணிட்டாங்களே. முழு இருதயம் இல்லாம இருந்ததுனால, தனக்கென்று தங்களுக்கென்று கொஞ்சத்தை வைத்துக் கொண்டதுனால தேவன், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அப்படிதான், ஒருவேளை இவங்களுக்கு இவங்க மிஸ் பண்ணின அந்த ஊழியத்தை தான் தேவன் வந்து ஆக்கிலாவுக்கும் பிரிசில்லாவுக்கும் கொடுத்தாரோ, அந்த ஊழியத்தை இவங்க செய்திருக்கணும், ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்
அந்த முழு இதயம் இல்ல பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பாடம், நல்ல ஒரு பாடம். எவ்வளவு அருமையான ஒரு ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியம், ஆசீர்வாதத்தை அவங்க இழந்துட்டாங்க. அசுத்தாவினால் இருதயம் நிரம்புறதுக்கு பதிலாக பொய்யின் ஆவினால் இருதயம் நிரம்பிச்சு, வஞ்சனையினால் இருதயம் நிரம்பி பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சாத்தான் அப்படியே நிரப்பிட்டான் உலக கவலை, கொஞ்சோண்டு உலகம், கொஞ்சோண்டு உலகத்தின் மேல ஒரு ஆசை, உலக சிநேகிதான். யோவான் ரொம்ப தீர்க்கமா எழுதுற 2 அதிகாரம் 1 யோவான் 2:15 If anyone loves the world, யாராயும் நீங்க உலகத்தை அன்பு செலுத்தினீங்கன்னா பிதாவுடைய அன்பு உங்களிடத்துல இல்ல. தீர்க்கமா சொல்றாரு, we lose them, that is the love of father is not in them, in him. பிதாவுடைய அன்பு இல்ல. ஏன்? கொஞ்சம் கவலை, கொஞ்சம் உலக சிநேகிதம், கொஞ்சம் உலகத்தை அன்பு கூர்ந்தது, பிதாவுடைய அன்பு அப்படியே இழந்துட்டாங்க. உழவுபட்ட ஒரு இதயத்தினுடைய அபாயம் அதுதான். தேவ அன்ப, தேவ அன்பு தான் என்னை உந்தி தழுகிற ஒரு சக்தி. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நான் முழுமையா கீழ்ப்படிவதற்கு என்னை உந்தி தழுகிற, பவுல் சொல்றாரு இல்லையா, தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நம்மளை நெருக்கி ஏவி அவருடைய அன்பு தான், தேவ அன்பு தான் நம்மளை இந்த வாழ்க்கையை. அதனாலதான் யோவான் சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. ஏன்? அவருடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறது, ஏவி இருக்குது. எல்லா தெய்வ மனுஷர்களும் ஏன் அப்படி சிலுவையோட ஒரு பாதையில அவங்க சந்தோஷமா போறாங்க அப்படின்னா ஒரே காரியம்தான், தெய்வ அன்பு அவங்கள நெருக்கி ஏவிட்டு இருக்குது. தெய்வ அன்பு அவங்கள நெருக்கி ஏவுனதுனாலதான் அவங்க அவங்களால அப்படி முழு இருதயம் கொண்டவர்களா வாழ முடிந்தது. கொஞ்சம் பிளவு, எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்கிறது. மற்றவருடைய மனுஷருடைய கணத்தை தேடுகிறது, மனுஷருடைய மகிமையை நான் தேடுகிறது. என்னுடைய இருதயம் முழு இருதயம் இல்லாத பொழுது முழு இருதயம் கொண்டவனாய் என்னை நான் காண்பித்துக் கொள்கிறது. என்ற வார்த்தையில பிரியமானவர்களே, நம் மிகுந்த ஜாக்கிரதையா இருப்போம். அதனால அவங்க என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா இழந்தது அதிகம், ஆனா இழந்ததுதான், ஜீவனையே இழந்து போனாங்க. நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மிகுந்த இந்த காரியத்துல முழு இதயம் கொண்டவர்களா நம்ம இருப்போம். தேவன் நான் என்னத்தை அவருக்குன்ட்டு கொடுக்குறேன் அப்படிங்கறத அவர் பார்க்கல. நான் என்ன ஸ்பிரிட்ல கொடுக்குறேன், தேவனை குறித்து நான் வைத்திருக்கிற அந்த எண்ணம், நான் தேவனை நான் எப்படி பார்க்கிறேன், வேதத்தில் உள்ள பிரகாரம் நான் தேவனை அப்படியா நான் பார்க்கிறேன்னா, அல்லது சாத்தான் சொல்லுகிற ஒரு பொய்ய நமக்கு தெரியும். எபிரேயர் 11 அதிகாரத்துல அந்த விசுவாச பட்டியல அநேகர் ஆபேல்ல இருந்து ஆரம்பிச்சு ஆண்டவர் அநேகரை காண்பிக்கிறார். உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஆபேலுடைய காரியம், ஆபேலுடைய காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது அங்க ஒண்ணு தெரியுது, தேவன் ரெண்டு பேருமே தேவனுக்கு கொண்டு வந்தாங்க, ஒரு காணிக்கையை கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர், நமக்கு தெரியும், ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை தான் அங்கீகரித்தார். ஏன்னா ஆபேல் அங்கீகரித்தார். ஆபேல் ஏதோ ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்ததுனால, ஆடை கொண்டு வந்ததுனால, இவன் காய்கறியை கொண்டு வந்ததுனால அந்த வித்தியாசம் இல்லை. பட் ரெண்டு பேருடைய ஹார்ட், ரெண்டு பேருடைய இருதயம், ஒன்னையோவன்ல நம்ம வாசிக்கிறோம், பேதுரு சொல்றாரு, ஹீஸ் ஆஃப் காயினை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அது பொல்லாத இருதயமா இருந்தது. வேற ஆனா அபேலுடைய இருதயம் அது நீதியான ஒரு இருதயம். தேவன் அவனுடைய நீதியை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவனுடைய கிஃப்டை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஏன் சாட்சி கொடுக்கிறார்? He was a righteous man. அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக இருந்தது. அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னா, இதுதான் நான் உணர்ந்தேன். ஏன் தேவன் அவனுடைய இதை அங்கீகரித்தார் அப்படின்னா, அவன் தேவனை குறித்ததான எண்ணம் சரியான எண்ணமா இருந்தது. இந்த தேவனுக்கு நான் பெஸ்ட கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அப்படியே இந்த உலகத்துல நம்ம அநேகருக்கு நம்ம நிறைய மேரேஜ், நம்ம ஊர் நம்ம இந்திய தேசத்துல பழக்கம் உண்டு இல்லையா, கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுப்போம். ஆனா நமக்கு தெரியும், நமக்கு பிடித்தமான, நம்ம இருதயத்துக்கு நெருக்கமான ஒரு நபருடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி கொடுப்போம்?
சாதாரண கிஃப்ட் கொடுங்க. வி வில் கிவ் த பெஸ்ட் கிஃப்ட் டு தம். அவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் கிஃப்ட் அதை நம்ம கொடுப்போம். ஏன் நேசிக்கிறோம் அவங்களை குறித்ததான நம்மளுடைய இருதயம். அவங்களை நினைக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் பூரிப்பா இருக்குது, நமக்கு சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நான் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அவங்களை குறித்ததானே என்ன எனக்கு சரியா இருக்கு. அபிலுக்கு அப்படிதான் இருந்தது. அவனுடைய எண்ணம் தேவனை, அவனுடைய வாழ்க்கை சரியா இருந்தது. அதே வழியில தேவனை குறித்ததான எண்ணமும் அவனுக்கு சரியா இருந்தது. இந்த தேவன் ஹி டிசர்வ்ஸ் தி பெஸ்ட் ஃப்ரம் மீ. இந்த தேவனுக்கு என்னிடத்துல இருந்து என்னால சிறந்ததை நான் கொடுக்கணும், இந்த பெஸ்ட நான் கொடுக்கணும். ஏனோ தானோ ஒண்ணு நான் கொடுத்துட மாட்டேன். அவனுடைய இருதயம், அவனுடைய அன்டிவைடட் ஹார்ட். தேவன் அவனுடைய அவனுடைய இருதயத்துல அதான் பார்த்த, பிளவுபடாத ஒரு இருதயம், பெஸ்ட கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு இருதயம். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே அப்படிதான் பெஸ்ட கொடுத்தாங்க. அவன் தேவனை குறித்து சரியான எண்ணம் இருந்ததுனாலதான் அவன் பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் பார்த்தாங்க. காயினுக்கு அந்த எண்ணம் இல்ல, இவர சரி ஏதோ ஒரு காயை கொண்டு வந்து கொடுத்துரும். அவர் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு, ஃப்ரண்ட்ல ஆரம்பத்திலேயே ஒரு ரெண்டு மூணு காய் இருந்திருக்கும். ஓகே, பின்னாடி ஒரு நல்ல காய் கூட இருந்திருக்கும், போதும் இது எப்படியே போதும். உள்ள அவ்வளவு தூரம் தோட்டத்துக்குள்ள ஏன் அவ்வளவு தூரம் போகணும், ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து யாருக்கு படைச்சிருவோம், படைச்சிருப்பாரு. ஆனா இவரு அபேல், அவனுக்கு இந்த பெஸ்ட் பிளவுபடாத அந்த இருதயம், நான் பெஸ்ட கொடுக்கணும். அப்படியே ஆட்டுல ஒன்னொன்னா மந்தைய ஃபுல்லா பார்த்து 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 எது நல்ல கொழுத்து போய் இருக்குது, எது பெஸ்டா இருக்குது, அந்த ஆடை எடுத்து அதுல இருந்து ஒரு பலிய தேவனுக்கு கொடுத்தாரு. இவன் ஏற்றுக்கொண்டார் ஹார்ட், அதுதான் பார்த்தார். அவ காயினுடைய இருதயம் அவன் தேவனை குறித்து தவறான ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் பாவத்தை அவன் சீரியஸா பார்க்கல. அவனுடைய எண்ணம் இவர் என்ன சொல்றது, கடினமுள்ள ஒரு இருதயம் கொண்டவர் தான் அப்படிங்கறதான் காயின் வைத்திருந்த அவருடைய மைண்ட்ல இருந்தது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், எப்பா நீ பாவம் பண்ணாத, இந்த பிளவுபட்ட இருதயம் பாவத்தை பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் பார்க்கவே இல்லை. அண்ணன் நேரம் சப்பராலும் பார்க்கல. காயின் ஆண்டவர் எச்சரிக்கிறார், பாவம் உடைய வீட்டு வாசல் படியில படுத்திருக்குது, நீ ஜாக்கிரதையா இரு, அது உன்னை மேற்கொண்டுடும், நீ தான் அதை மேற்கொள்ளணும், நீ ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கிறார். போய் சொல்றதுக்கு துணிஞ்சிருச்சு. இவர் ஆண்டவர் கேட்டாருன்னா, உங்க எங்கப்பா உன் சகோதரன் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா, இல்லைன்னு நான் தைரியமா சொல்லிவிட்டேன். பிளவுபட்ட இருதயத்துல இருந்து வருகிறது அந்த பொய் தான். நான் எனக்கு அவனை பார்க்கவே இல்லை, நான் தெரியவே தெரியாது அவன் எங்க இருக்கிறான், நான் என்ன கவலை இல்லையா அவனுக்கு. தைரியமாய் பொய் சொல்லுகிற ஒரு இருதயம் ஆப்பிரியமானவர்களே. ஈனோக்கு ஒவ்வொருத்தரும் அந்த பரிசுத்தவன்கள் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இருதயம் பிளவுபடாத ஒரு இருதயம். இவ்வளவுக்கும் அவங்க இயேசு கிறிஸ்தன் இன்னைக்கு நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சுவாக்கியம், நமக்கு கொடுக்கப்பட்ட சுவாக்கியம் போல இயேசு கிறிஸ்தனுடைய அன்பு குறித்து அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய அன்பு சிலுவையில கல்வாரியில காண்பித்த அந்த அன்பு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா எனக்கு தெரியுது. ஆனா அந்த மனுஷர்கள் எப்படி முழு இருதயம் கொண்டவர்கள பிளவுபடாத ஒரு இருதயம் வைத்து தேவனுக்கு பெஸ்ட கொடுத்தாங்க, பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் எப்படி பார்த்தாங்க. ஈனோக்கு தேவனோடு கூட நடந்து பாவம் எவ்வளவு சீரியஸ் ஆனதை பார்த்திருப்ப. நோவா அப்படிதான் பார்த்தார், ஆபிரகாம் அப்படிதான் பார்த்தார். அவரு அவரு இருதயம் பிளவுபடாத ஒரு இருதயமா இருந்ததுனாலதான் இந்த ஊரை விட்டு வெளியில வா உடனே கீழ்படுது. பை ஃபெய்த் ஹி கேம் அவுட். நீ எனக்கு இத உன் பையனை கொடு, ஐயோ இந்த தேவனுக்கு நான் பெஸ்ட நான் கொடுத்துருவேன், அப்படியே கொடுத்துட்ட. பிளவுபடாத ஒரு இருதயம் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு இருதயத்தை நான் வாஞ்சிப்போம். கடைசி நாட்கள்ல ஆண்டவரே நான் பிளவுபடாத ஒரு இருதயம், உங்க மெய்யாய் அறிகிற அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வேதத்துல இருந்தா நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த இருதயத்தை நம்ம வாஞ்சி பரிசுத்தாவினால் நிரம்பி ஆண்டவரே பர்ணபாவை போல என்னுடைய இருதயம் பரிசுத்தாவினால் நிரம்பியிருக்கணும். ஆண்டவரே கொஞ்சம் கூட நான் எனக்குன்னு நான் கொஞ்சத்தை நான் வைத்துக் கொள்ள வேணாம். அண்ணனையாலும் சப்ராலும் சாத்தானுடைய சதியில விழுந்தது போல நான் விழுந்துட வேணாம். எனக்கென்று ஒரு சின்ன கவலை, ஒரு சின்ன எதிர்காலத்தை குறித்த ஒரு சின்ன பண ஆசை, ஒரு சின்ன இச்சை, ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்க்கிறது இவ்வளவுபட்ட இருதயம். ஒரு சின்ன இடம் அவனுக்கு போதும்,
ஒரு செகண்ட் பிக்சர், ஒரு 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 நொடியில ஒரு பிக்சரை நான் பார்த்து நான் இச்சையோடு பார்த்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பிளவுட்டு அந்த இதயத்தை அவன் நிரப்பிடுவான், முழுக்க நிரப்பிடுவான். ஒரு பொய் தான் சொன்னாங்க, ஆனா வேதத்துல என்ன எழுதிவிட்டான், அவனுடைய இதயம் ஃபுல்லா நிரப்பிட்டான், சாத்தான் ஃபுல்லா அவனுடைய இதயத்தை நிரப்பிட்டான். ஒரு சின்ன காரியம், சின்ன பாவம், ஆண்டவரே எனக்கு அது வேணாம், ஆண்டவரே என்னுடைய இருதயம் முழுமையான இருதயமா இருக்கும், எனக்கு உதவி செய்யுங்க. தேவனை நாம் தேடுவோம், பரிசுத்தாவினுடைய பலனை நாம் தேடுவோம். இந்த கடைசி நாட்களுக்கு நம்மளை அப்படியே நம்ம தயார்படுத்துவோம். ஆண்டோட வருகையில நான் ஒரு சந்தோஷமா எதிர்கொண்டு போகணும், தைரியமா அவரை எதிர்கொண்டு போகணும். தம்மை தேடுகிற யாவருக்கும் உண்மையா, தம்மை தேடுகிற யாவருக்கும் ஒரு பலன் அளிக்கிற தேவன் தேடுவோம். தேவன் உண்மை உள்ளவர், உதவி செய்வார், உழவாதபடிக்கு காத்துக்கொள்வார். அவரை சார்ந்து மனத்தாழ்மையாய் அடுவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒன்றும் இல்லை, நோபடி, நான் மனுஷருடைய கணத்தை நான் தேட மாட்டேன். இயேசுவை போல அடுவரே நான் மனுஷருடைய கணத்தை நான் காணறேன், அந்த மகிமையை, மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் ஆண்டவரே, நான் தேடவும் மாட்டேன், போல நான் இருக்கணும் ஆண்டவரே, பிளவுபடாத ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனை தேடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒரு நிமிடம் நான் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் தகப்பனே, நாங்கள் ரெண்டோடு துதிக்கிறோம். ஆதி திருச்சபையில் ஆண்டவரே நீ காண்பித்த அந்த மாதிரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதாவே நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், பிளவுபடாத அந்த இதயத்தை நீங்க எவ்வளவாய் நீங்க ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணி ஆசீர்வதிச்சீங்க, அனைவருக்கும் ஆசீர்வாதமாக வைத்துங்க. ஆனா ஆண்டவரே, பிளவுபட்ட இதயமும் ஆண்டவரே ஒரு மரணத்தை தழுவினது ஆண்டவரே, எங்களுக்கு எச்சரிக்கையாய் நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உதாரணங்களிலிருந்து நாங்கள் பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். முழு இதயம் கொண்டவர்களா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பிளவுபடாத இருதயம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரே எல்லா காவலோடும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தினால் நாங்கள் விடுதலையாக்கப்படணும். உலகத்தை நாங்கள் நேசிச்சிடக்கூடாது, முழு இருதயமா நாங்கள் நேசிக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.